ரொம்ப நாளாக பூட்டி கிடந்த ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு புதுசாக குடி போகிறாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் குடி போகிறதுக்கு முன்னாடி அது ஒரு பேய் பங்களா அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான வழக்கம் தான் நிறைய நாளாக பூட்டி கிடக்கிற ஒரு வீடை ஒரு பேய் பங்களான்ட்டு சொல்லக்கூடியது. இதே மாதிரி தான் இவங்களும் நினச்சி அந்த வீட்டில் குடி போகிறாங்க. அவங்களோட வயசு வந்து ஒரு 25 to 27 தான் இருக்கும். இப்படி புது வீட்டில் குடி போய் தங்கின முதல் நாள் நைட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஒரு வித சத்தம் கேட்குது. வீட்டை சுற்றி யாரோ கொலுசு போட்டு நடந்து போகிற மாதிரியான சத்தம் கேட்குது. இதே சத்தம் தொடர்ந்து பல நைட்டாக கேட்டுட்டு இருக்கிறதுனால ஒரு நாள் நைட்டு இது என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பொண்ணு தூங்கிட்டு இருந்த பொண்ணு எழும்பி கீழே தரையில் காலை வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுடைய பெட்ரூம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ஒரே குழப்பம் மர்மமாக இருக்கு. எப்படி பெட்ரூம்குள்ளே தண்ணி வந்துச்சு அப்படிங்கிறத யோசிச்சுட்டே இருக்காங்க. இதுக்கு பிறகு அந்த பொண்ணு அந்த இடத்துலேருந்து கிச்சனுக்குள்ளே போகும்போது அந்த கிச்சன்லேயே போகிற வழி ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. யாரோ அப்போ தான் ஈர துணியை தண்ணியில் நினச்சி இழுத்துட்டு போன மாதிரியே இருக்குது. இதை பார்த்து ரொம்ப பயந்து போன அந்த பெண் திரும்பவும் வந்து பெட்டில் படுக்கிறாங்க. இதுக்கு பிறகு யாரோ அந்த வீட்டில் கதவு தட்டுற மாதிரியான ஒரு சத்தமும் கேட்குது. இந்த பெண்ணுக்கு இது பயங்கர பயமும் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி மறுநாள் காலையில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்கிட்ட கேட்குறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் ஒரு 10 மதிக்கத்தக்க ஒரு பாப்பா இருந்ததாகவும், அந்த பாப்பா பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்தில் விழுந்து இறந்து போனதாகவும், அதுக்கு பிறகு அந்த பாப்பாவை அடிக்கடி இங்கே ஈர துணியில் அந்த வீட்டுக்குள்ளே பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த கதையை கேட்டதையும் அந்த பெண்ணுக்கு பயமும் மென்டலி டிஸ்டர்பும் ஆகிறாங்க. இதுக்கு பிறகு இதே நினச்சிக்கிட்டே அன்றைக்கி நைட்டு தூங்கும்போது அந்த பெண்ணோட தலைமுடிக்குள்ளே ஏதோ ஒரு கை வர மாதிரி அந்த பெண்ணுக்கு ஃபீல் ஆகிருக்கு. அந்த கை என்னதுன்ட்டு தொட்டு பார்க்கும்போது அது ஒரு ஃப்ரீஸான கை. திடீர்னு முழிச்சு பார்க்கும்போது அவங்க முன்னாடி, அதாவது படுத்துட்டு இருந்த அந்த பெண்ணோட முன்னாடி, ஒரு 10 ஒரு பாப்பா நின்றுக்கிட்டு இந்த பெண்ணை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது பாண்டிச்சேரியில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நடந்த ரியல் கோஸ்ட் இன்சிடென்ட் பற்றி தான். வீடியோக்கில் போகிறதுனால ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்தோம்னா, இந்த குக்கிங் சேனல் வந்து ஷெஃப் சுரேஷ் அப்படிங்கிறவர் தான் ரன் பண்ணிட்டுருக்காரு. இவர் ஒரு 5-star ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஷெஃப். இவர் 5-star ஹோட்டலில் இருக்கக்கூடிய ரெசிபி ஸ்டாண்டர்ட் தான் இவரோட குக்கிங் சேனலே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஹோம்மேடாக ஈஸியாக எப்படி குக் பண்ணலாம் அப்படிங்கிறது இவருடைய சேனலில் போட்டுட்ருக்காரு. ஸோ அவருடைய சேனலை மறக்காமல் விசிட் பண்ணி அவங்களுடைய வீடியோஸ்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலோட லிங்க் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கு போலாம். வெல்கம் பேக் டு தமிழ் மேக் டூ பாட்ஸ். நான் உங்க அபிஷேக். உங்களோட லைஃப்பில் ஏதாச்சும் ரியல் கோஸ்ட் இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய ஜிமெயிலுக்கு இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஜிமெயில் லிங்க் ஆனது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி உங்களோட ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் ஷேர் பண்ணுங்கள். எல்லா வாரம் சண்டே சண்டே வரக்கூடிய ரியல் கோஸ்ட் இன்சிடென்ட் எபிசோடில் உங்களுடைய கதையும் ஷேர் பண்ணப்படும். ஆக்சுவலி இந்த வீடியோ ஆனது சண்டே வரக்கூடியது, ஒர்க் பிஸியாக இருந்த காரணத்தினால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையை ஷேர் பண்ணது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் தான். அவருடைய அத்தைக்கு நடந்த இன்சிடென்ட் தான் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் என்கிட்ட வச்ச ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையில் வரக்கூடிய பெண்ணோட நேமை ரிவீல் பண்ண வேணான்ட்டு. ஸோ அவங்களுக்கு நான் ஒரு ஃபிக்ஷனலாக ஒரு கற்பனை ஒரு நேம் கொடுக்க போகிறேன். லக்ஷ்மி அப்படிங்கிற நேமோட இந்த கதையை தொடரலாம். இந்த சம்பவம் எப்போ நடக்கிறது பார்த்தீங்கன்னா, 2013 பாண்டிச்சேரியில் என்னோட ஃப்ரெண்ட் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தார். அவங்களுடைய பாட்டி வீடு இருந்தால் அவங்களுடைய வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. அவங்களுக்கு 2 அந்த பாட்டிக்கு, மூத்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுடைய வயசு 27 இருக்கும். அவங்களுடைய பேர் தான் லக்ஷ்மி. கல்யாணமே அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருக்க நேரத்தில் லக்ஷ்மி அவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகுது. எப்போ அவங்க சோர்வாகவே இருப்பாங்க, வாமிட்டிங் சென்சேஷன், காய்ச்சல் வர மாதிரி, தலைவலி இப்படின்ற நிறைய ஃபீல் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. இதை பற்றி அவங்க ஒரு நாளைக்கு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கு பிறகு அவருடைய ஹஸ்பண்ட் அவங்கள லக்ஷ்மி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் செக்அப் பண்ணுறாங்க. பட் செக்அப் பண்ண ரிசல்ட்லேருந்து அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறதும் வருது. ஆனாலும் இவங்களுக்கு தொடர்ந்து அதே மாதிரியான ஃபீல் இருக்குது. திரும்ப ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கேயும் செக் பண்ணுறாங்க, அங்கேயும் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க முன்னெச்சரிக்கை கொஞ்சம் ஒரு சில மாத்திரைகள்லாம் கொடுக்குறாங்க, அதையும் சாப்பிட்டு பார்க்குறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த டயர்ட்னஸ், ஃபீவர் இந்த இதெல்லாம் மாறாமல் தொடர்ந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. இப்படி இருக்க ஒரு நாள் லக்ஷ்மி அண்ட் அவங்களுடைய ஹஸ்பண்டு சேர்ந்து ஒரு ரூமில் தூங்கும்போது அவங்களுடைய கதவு, அதாவது ரூம் கதவை யாரை தட்டுற மாதிரி அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்குது. அது மட்டும் இல்லை, அந்த ஹஸ்பண்டுக்கு இந்த சத்தம் கேட்டு முழிச்சு பார்க்கும்போது அவங்களுடைய ரூமுக்குள்ளே இருக்கக்கூடிய ஷெல்ஃப் மேலே யாரோ உட்காந்துருக்க மாதிரி, அதாவது ஒரு சின்ன குழந்தை உட்காந்துருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு பிம்பம் தெரியுது. லைட்டு போட்டு பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. இதுக்கப்புறம் திரும்ப வந்து படுக்கிறாரு. ஏதோ மனப்பிரமா அப்படி தான் நினச்சிட்டு இவர் அந்த விஷயத்த கேஷுவலாக ஃப்ரீயாக விடுறாரு. இப்படி கொஞ்ச நாளாக இவருக்கு தொடர்ந்து இவங்க வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன குழந்தைய பார்க்குற மாதிரி இவங்களுக்கு தொடர்ந்து ஃபீல் ஆகிட்டுருக்கு. இவங்க கண்ணாடியை பார்க்கும்போது யாரோ அந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரியும், இவங்களுடைய சைட் ஐவியூவிலையும் யாரோ பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரிலாம் இவங்களுக்கு தொடர்ந்து தெரியும். இதெல்லாமே ஒரு சின்ன குழந்தையோட உருவம் தான் இவங்களுக்கு, அதாவது இந்த ஹஸ்பண்ட் அவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுட்டே இருக்குது.
இந்த விஷயத்தை பற்றி அவங்க வேறு யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணல, அவங்களுக்குள்ளே தான் வச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்க ஒரு நாள் நைட் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முழிப்பு வந்து பார்க்கும்போது லக்ஷ்மி அவங்க பக்கத்தில் இல்லை. லக்ஷ்மி எங்கே போயிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்குள்ளே தேடுறாங்க. அந்த நேரத்தில் லக்ஷ்மி அவங்க ஹாலில் உட்காந்துக்கிட்டு சின்ன பிள்ளைங்க விளையாடக்கூடிய டாய் பொம்மைகள்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இவருக்கு இந்த காட்சியை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னா 27 வயசு உள்ள பெண் எதுக்காக சின்ன பிள்ளைங்களை மாதிரி உட்காந்து விளையாடிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சி இவரும் ரொம்பவும் ஷாக் ஆகுறாரு. இதுக்கப்புறம் அவர் லக்ஷ்மியோட நடவடிக்கைகளை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறார். லக்ஷ்மியோட நடவடிக்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் ஏற்படுத்த இவர் கவனிச்சுட்டே இருக்காரு. சின்ன குழந்தைங்க பண்ணுற மாதிரி அவங்களோட ஆக்ஷனும், சின்ன குழந்தைங்க பிஹேவ் பண்ணுற மாதிரி அவங்க வீட்டில் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சு இதுக்கு ஒரு லக்ஷ்மிக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கு ஒரு பள்ளிவாசலில் கூப்பிட்டு போனால் இது சரியாயிரும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. இதனால் அவங்களுடைய தங்கச்சி பையனான என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு அவங்களுடைய அத்தையான லக்ஷ்மியை கூப்பிட்டு பள்ளிவாசல், அதாவது அவங்க வீட்டு பக்கத்துலேருந்து 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் அந்த தர்கா இருக்குது, அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பள்ளிவாசல் கூப்பிட்டு போகிற வரைக்கும் லக்ஷ்மி அவங்க ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக தான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டே போயிருக்காங்க. இந்த பள்ளிவாசலுக்கு முன்னாடி இறந்து போனவங்களை அடக்கம் பண்ணக்கூடிய சுடுகாடும் இருக்குது. இந்த சுடுகாடை தாண்டி லக்ஷ்மி என்னோடய ஃப்ரெண்டு அந்த பள்ளிவாசல் கேட்டு பக்கத்தில் போனதுமே லக்ஷ்மி அவங்க பள்ளிவாசலுக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்ட்டு அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக நம்ம தர்காவுக்குள்ளே போகணும், நம்ம வீட்டுக்கு திரும்ப போகலாம் அப்படின்ட்டு என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்காக இங்கே வந்தோம், உனக்கு இதை உடம்பு சரியில்லை அதுக்காக தான் இந்த பள்ளிவாசலுக்கு வந்திருக்கோம், ஸோ உள்ளே வா அப்படின்ட்டு சொல்லி கூப்பிட்றாங்க. பட் இவங்க போகிறதுக்கு மறுக்கிறாங்க. தொடர்ந்து சின்ன குழந்தை அடம்பிடிக்கிற மாதிரி நான் வரமாட்டேன். எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ட்டு எப்படி அடம்பிடிப்பாங்களோ அதே மாதிரி அந்த பள்ளிவாசல் தர்கா முன்னாடி நின்று இந்த லக்ஷ்மி அவங்கள அடம்பிடிச்சிட்டே இருக்காங்க. இதை தரையில் உட்காந்து நான் வரமாட்டேன்னு சொல்லி அந்த லக்ஷ்மி அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு கன்வின்ஸ் பண்ண ரொம்பவும் ட்ரை பண்ணுறாரு. பட் அவங்க அங்கே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. என்னுடைய ஃப்ரெண்டு ரொம்பவும் ட்ரை பண்ணுறாங்க அவங்களுடைய அத்தையை கன்வின்ஸ் பண்ண, பட் அவரால் முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி அவங்க கீழே தரையில் உட்காந்துட்டு சின்ன குழந்தை அடம்பிடிக்கிற மாதிரி நான் வரமாட்டேன், தர்காவுக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்ட்டு அடம்பிடிச்சிட்ருக்காங்க. இதை பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாரு என்னுடைய ஃப்ரெண்டு. அந்த நேரத்தில் அந்த ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு பாய் நடந்து வராரு. அந்த பாய் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்கும்போது நடந்த விஷயத்தெல்லாம் என் ஃப்ரெண்டு அந்த பாய் கிட்டே சொல்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த பாய் சொல்கிறாரு, என்னோடய வீடு பக்கத்தில் தான் இருக்குது, அதாவது இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டில் தான் இருக்குது, நீங்கள் இந்த பொண்ணை கூப்பிட்டு என் வீட்டில் வாங்க, என்கிட்ட ஒரு மந்திரிச்ச தாயத்து இருக்குது, அதை கட்டினா இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு அந்த பாய் சொன்ன வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அத்தையோட கையை பிடிச்சி இழுக்கும் போது அவனுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக ஒரு பெண்ணோட கையானது ரொம்ப மென்மையாக சாஃப்ட்டாக இருக்கும், பட் அவங்களுடைய கை 49 வயசுல மதிக்கத்தக்க ஒரு வாலிபனோட கை மாதிரி தான் ஹார்டாக இருக்குது. லக்ஷ்மியை இழுத்து முன்னாடி கூப்பிட்டு போக ட்ரை பண்ணுறான், பட் அவனால் முடியல. அந்த பொண்ணானது லக்ஷ்மி பின்னாடி அவனை இழுக்கிறாங்க, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அந்த பொண்ணு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களோட ஃபேஸும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்க, அவங்க ரொம்ப கோமாக இருக்காங்க, கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக பாய் சொன்ன இடத்துல இவன் கூப்பிட்டு போகிறான். பாயோட வீடு 2வது மாடியில் இருக்குது, இவனும் அந்த 2வது மாடியில் அந்த பொண்ணு அனுப்பி வச்சுட்டு கீழே வந்து நிற்கிறான். அந்த பொண்ணு பாயோட வீட்டுக்குள்ளே போனதுமே கத்திட்டு ஓட ஆரம்பிக்குது தெருவில். இதுக்கப்புறம் ஒரு வழியாக பிடிச்சிட்டு அந்த பாய் சொன்னார், இங்கே சரிப்பட்டு வர்றது தர்காவில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணை எப்படியோ ஒரு வழியாக தர்காவில் கொண்டு போகிறாங்க. தர்காவுக்குள்ளே கொண்டு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சதுக்கப்புறம் பாய் ஒரு மந்திரிச்ச தண்ணி எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த தண்ணி உன் தலையில் தெளிச்சிருவோம், அதுக்குள்ள அடி சொல்லிடு நீ யார் அப்படின்ட்டு. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்த அவங்க திடீர்னுட்டு ரொம்ப ஆக்ரோஷமாகறாங்க. அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க, நான் யாருன்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பாயும் ரொம்ப சொல்லி பார்க்குறாரு, உங்கள் தலையில் இந்த தண்ணியை தெளிச்சிருவேன் அதனால் சொல்லிடுங்கன்ட்டு. இருந்தாலும் அவங்க சொல்லலை. ஒரு வழியாக அந்த தண்ணியை கொஞ்சம் தெளிச்சதுக்கப்புறம் அவங்க யார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது வரைக்கும் அமைதியாக இருந்தவங்க திடீர்னு பயங்கரமாக கத்தி நான் அபி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுமே என்னுடைய ஃப்ரெண்டு ரொம்ப ஷாக் ஆகிறாரு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அபி அப்படிங்கிறது அவங்களுடைய பெரியம்மா பொண்ணு தான் அபி. அந்த குழந்தைக்கு ஒரு 10 வயசு தான் இருக்கும். எதிர்பாராத விதமாக ஒரு நோயின் காரணத்தினால அந்த குழந்தை 3 மாதத்துக்கு முன்னாடி, இந்த சம்பவம் நடக்கிறது 3 மாதத்துக்கு முன்னாடி தான் இறந்தும் போயிருக்காங்க. அந்த அபியோட அத்தை தான் இந்த லக்ஷ்மி. அவங்களும் அபியும் லக்ஷ்மியும் ரொம்ப க்ளோஸ், எப்பவும் ஒன்றா தான் இருப்பாங்க பாண்டிச்சேரி வரும்போதெல்லாம். அபி அப்படிங்கிற அந்த பாப்பாவோட பொண்ணு தான் இந்த லக்ஷ்மி அவங்களோட உடம்புல இருக்குது அப்படின்ட்டு பாய் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் அவரோட மந்திரிச்ச தாயத்தை எடுத்து அந்த பொண்ணோட கையில் கட்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இதே ஃப்ரெண்டுக்கு நடந்திருக்கு. என்னது பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு வேலை விஷயமா பாண்டிச்சேரி டு கோயம்புத்தூர் போகிறாரு. கோயம்புத்தூர் அவருடைய சித்தப்பா வீட்டில் தங்கி தான் வேலை தேடுறாரு. இப்படி அந்த சித்தப்பா வீட்டில் தங்கிட்டு இருக்கும்போது இவன் தூங்கிட்டு இருக்க நேரத்தில் இவன் பக்கத்தில் யாரோ உட்காந்துருக்க மாதிரி இவருக்கு ஃபீலாக இருக்குது. முழிச்சு பார்க்கும்போது யாருமே அங்கே பக்கத்தில் இல்லை. அது மட்டும் இல்லை, கண்ணாடியில் நிற்கும் பார்க்கும்போதும் கண்ணாடியில் ஒரு ஷேடோ தெரியும். திரும்பி பார்த்தா அந்த ஷேடோ அங்கே இருக்காது. இப்படி தொடர்ந்து பல நாளாக இந்த மாதிரி சம்பவங்கள் அவனுக்கு நடந்துகிட்டே இருக்கு. நைட்டு மிட் நைட்டில் தூங்கும்போது இவனுக்கு யாரோ மர்மரிங் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்குது. இப்படி ஒரு நாள் மிட் நைட் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் மூடிட்டு இருந்த பெட்ஷீட்டை ஏதோ ஒன்று இழுக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு எழும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இந்த விஷயம் தொடர்ந்து கண்டினியூஸாக அந்த வீட்டில் நடந்துகிட்டே இருக்கனால அந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது அப்படின்ட்டு நினச்சி இவன் அந்த இடத்துலேருந்து காலி பண்ணி திரும்ப பாண்டிச்சேரிக்கு வரான். பாண்டிச்சேரியில் வந்ததுக்கப்புறமும் இதே மாதிரி இன்சிடென்ட் அவனுக்கு அங்கேயே நடந்திருக்கு. மிட் நைட்டில் தூங்கிட்டு இருக்க நேரத்தில் இவனுக்கு யாரோ காது பக்கத்தில் வந்து, அதாவது ஒரு 10 வயசு பாப்பாவோட சத்தம் தான், மர்மரிங் பண்ணுற மாதிரி கேட்டிருக்கு. இதே மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து மிட் நைட் பகல் அப்படி மாறி மாறி கேட்டுகிட்டே இருக்கு.
அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ளே இவனை தவிர இன்னொரு ஆள், அதாவது ஒரு பாப்பாவோட நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிறத இவன் புரிஞ்சுக்கிறான். இதுக்கு பிறகு இந்த விஷயத்த அவங்களோட வீட்டில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறான். இதுக்கப்புறம் அவனோட வீட்டு பக்கத்தில் கூட இந்த தர்காவில் போய் மந்திரிச்ச தாயத்தை வாங்கி கெட்டினதுக்கப்புறம் அவனுக்கு இந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்போ அவனோட லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக நல்லபடியாக போயிட்டுருக்கு. இதுதான் நமக்கு அவங்க ஷேர் பண்ண பாண்டிச்சேரியில் நடந்த ரியல் கோஸ்ட் இன்சிடென்ட். இதே மாதிரி உங்களுக்கு லைஃப்பில் ரியல் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இன்சிடென்ட் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்கள். எல்லா வாரமும் சண்டே சண்டே வரக்கூடிய ரியல் கோஸ்ட் இன்சிடென்ட் எபிசோடில் உங்களுடைய ஸ்டோரி ஷேர் பண்ணப்படும். அது மட்டும் என்னுடைய ஜிமெயில் அண்டு இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் அந்த லிங்கை யூஸ் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த ரியல் கோஸ்ட் இன்சிடென்ட் ஸ்டோரியை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உடைய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் டாடா, பை பை, சீ யூ.